டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜேபியார். இன்னைக்கு உங்க ஜேபியார் தனிமையில் ஒரு பயணம். அந்த பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நம்ம தனிமையா இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை. தனிமை எப்பவுமே நிரந்தரமா வேணும்னு நான் சொல்லவில்ல. தனிமைங்கிறது ஒரு அழகான பூந்தோட்டம் மாதிரி. அந்த பூந்தோட்டத்தை தான் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ண முடியுங்க. தனிமையான வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணணும்னு தோணும். நம்மளை சுத்தி 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேர்த்துக்குள்ளயும் ஒவ்வொரு கனவு, ஒவ்வொரு ஆசை. அந்த ஆசை இப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்க? இப்ப இருக்க ஜென்ரேஷன் டே ஷிஃப்ட் பாக்குறாங்க, நைட்டும் பகலும் மாத்தி மாத்தி வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் பார்ட்டிஸ் அந்த மாதிரி என்ஜாய் பண்றாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிப்பு படிப்புன்னு சுத்திட்டு இருக்கோம். அங்க எங்கெங்க நம்மளுக்குன்னு ஒரு தனிமை உருவாக்க முடியும்? அப்படியும் தனிமை கிடைச்சா நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கையை நினைச்சாவே போதுமே மண்டைய பிச்சுக்குள்ள என்னடா பண்ண போறோம் நம்ம வாழ்க்கையில. நமக்கும் ஆசைதான், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு கனவெல்லாம் நம்ம அப்பா அம்மாவுக்கு இருக்கு. ஆனா எனக்கும் ஒரு ஆசை இருக்கே, அந்த ஆசையை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களே. நம்மளோட ஃபேஷன் சிறந்த போட்டோகிராஃபரா வரணும்னு ஆசை. இன்னொரு சிலருக்கு என்னோட பாட்டு ஊரெல்லாம் கேட்கணும்னு ஆசை. இன்னொரு சிலருக்கு நான் சிறந்த காமெடியன் ஆகணும்னு ஆசை. ஆர்ஜே ஆகணும், விஜய் ஆகணும், அந்த மாதிரி பல பல ஆசை, பல பல கனவு. ஆனா அதுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலினா கூட பரவாயில்ல. சப்போர்ட் பண்றேன்னு பேர்ல நம்மள டிஸ்கரேஜ் பண்றாங்க பாருங்களே. அவங்கள பார்த்தாவே மனசே ஒரு இதாயிரும்ல. சப்போர்ட் பண்றேன்னு பேர்ல நம்மள ரொம்ப ஏமாத்துறவங்களோ ரொம்ப பாவம் தானே. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்மளுக்கு தனிமை தேவைப்படுது. நமக்குன்னு ஒரு தனிமையான அடையாளத்தை உருவாக்கியே ஆகணுங்க. அந்த தனிமையான பயணம் ரொம்ப அழகா இருக்கும். என் லைஃப்ல கூட அந்த தனிமை தேவைப்பட்டுச்சுங்க. என் லைஃப்ல எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கேன். எனக்குன்னு ஒரு குடும்பம், அதுவும் என் அப்பா அம்மா தங்கச்சி. என் லைஃப்ல நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் சோகம் வேணும், கொஞ்சம் கொஞ்சம் தும்பவும் வேணும். அப்படி இருந்தாதான் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க முடியும். எல்லாமே ஹாப்பியா இருந்தா லைஃப்ல எங்க த்ரில்லு, எங்கேயுமே போட்டி இல்லைன்னா எங்க வெற்றி. அந்த மாதிரிதான் என் வாழ்க்கையில நான் உருவாக்குற பயணத்துல எனக்குன்னு நான் உருவாக்குன அடையாளம் தான் ஜேபிஆர் ஜாய்ஃபுல் ப்ரைஸ் ஆஃப் பிராவதி. எப்பவுமே கடவுள் கொடுத்த ப்ரைஸ் நான் இருக்கணும்னு ஆசை. எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எத்தனை ப்ராப்ளம் வந்தாலும், எத்தனை தோல்வி வந்தாலும் ஹாப்பியா ஃபேஸ் பண்ணும், அதுதான் என்னோட கனவு. அந்த மாதிரி கனவு பயணத்துல நான் பயணிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பயணம் இருக்கும்ல, உங்களுக்குன்னு ஒரு ஆசை, உங்களுக்குன்னு ஒரு கனவு. அந்த கனவு பயணத்துல நீங்களும் எப்பவுமே ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்னோட ஸ்பெஷல் விஷஸ். அதுக்கப்புறம் நம்ம மை ஹீரோ டாடி சேனல்ல லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல ஒரு அண்ணன் கேட்டிருந்தாங்க, நான் சிங்கிள், நான் சிங்கிளா இருக்கவங்களாம் என்ன பண்றது லவ்வர்ஸ் டேலன்னு கேட்டிருந்தீங்களே. சிங்கிள்னாவே எப்பவுமே ஸ்பெஷல்னா லவ்ங்கிறது அதை விட ஸ்பெஷல் தான். ஆனா சிங்கிளா இருக்கிறது எவ்வளவு கெத்து தெரியுமா உங்களுக்கு? சிங்கிள்னாவே ரொம்ப அமைதியான வாழ்க்கை. அமைதியை தேடி போறோம் போறோம், போயிட்டே இருப்போம். நமக்குன்னு ஒரு பயணம். அந்த பயணத்துல நம்மளை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனா அப்படி தடுக்கிறதுக்கு இல்லைன்னு நாமளும் ஃபீல் பண்ணிருப்போம். பட் இருந்தாலும் அந்த பயணத்துல அச்சீவ் பண்ண பிறகு நமக்குன்னு ஒரு லைஃப் வரும் பாருங்களே. அது வரைக்கும் காத்துட்டு இருக்கிற மூமெண்டே ரொம்ப விசல் தான். உங்க லைஃப்ல பல கனவுகள், பல ஆசைகளோட நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க இந்த நேரத்துல. சிங்கிள்னு நாம ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா சிங்கிள்ங்கிறது கடவுள் கொடுத்த வரன்னே சொல்லலாம். நம்ம லைஃப்ல நமக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் வந்த பிறகு வர்றது பாருங்க, அதுதான் ரியல் ரிலேஷன்ஷிப்னு நாம சொல்லலாம். நம்ம அச்சீவ் பண்ணும் போது சில பேர் பொசிசிவ்னு பேர்ல நம்மளை யாரோ கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்களே. ஏன் இப்படிலாம் போடவே போடாத, உன்னே ரொம்ப நிறைய ஃபன் பண்றாங்க, காமெடி பண்றாங்க, உனக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல, நான் அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்காங்க. இன்னொரு சார் நீ பண்ணடி நான் பாத்துக்கிறேன்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொரு சிலர் பசங்க லைஃப்ல எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களே, டே மச்சா எனக்கு ஸ்டார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு ஆசைடா, டே நீ எல்லாம் எங்கடா பண்ண போற, ஹீரோ எங்க, ஹீரோயின் எங்கடா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியும் ஹீரோயின் கிடைச்சாலும் ஏ
இவெல்லாம் செட் ஆவாளடா, இவெல்லாம் நம்மளுக்கு செட் ஆவாளா அப்படின்னு நினைச்சே நம்மளோட தாழ்வு மனப்பான்மையால நாம செய்யணும்னு நினைக்கிற வாழ்க்கைய நாம வச்சிருவோம். அப்படியும் முயற்சி பண்ணி தடுக்கி தடுமாறி போனாலும் நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியாதுங்க. நம்ம ஃபெயிலியரா இருக்கும் போது ஒருத்தவங்க கூட வரமாட்டாங்களாம். ஏன்னா எங்க நம்ம ஃபெயிலியர் அவங்க கண்டிச்ச புலம்பு புலம்புன்னு புலம்புவோம் பாருங்க. நம்ம பெஸ்ட்ன்னு சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட அவங்க சொல்லுவாங்க, நம்ம முன்னாடி நான் உனக்கு இருக்க, நீ எல்லாமே பண்ணு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க யோசிப்பாங்க, ஏய் ஏண்டா வந்துட்டு போனோம், அவனை ரொம்ப கலாய்ச்சிட்டோல, வச்சு செஞ்சுட்டான்ல அப்படின்னு ஃபீல் ஆகும். நமக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போற பாதை ரொம்ப அழகானதா இருக்கணும். அந்த பாதைக்கு கண்டிப்பா எல்லாத்துக்கும் தனிமைங்கிற ஒரு பயணம் வேணும். அந்த தனிமைங்கிற பயணத்துல நீங்க மட்டும்தான் இருக்கணும். அந்த பயணம் எப்பவுமே உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கும். ஏன்னா இன்னொரு ரிசர்ச்ல கூட சொல்லியிருக்காங்க, தனிமையா இருக்கும் போதுதான் நம்ம மனசு நமக்குள்ள இருக்க டேலண்ட வெளிக்காட்டுமா. நம்ம ஏன் நீங்களே யோசிச்சு பாருங்களே, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த தனிமையா இருக்கும் போது பாட்டு பாடுவோம் இல்ல, பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம், எல்லாமே நம்மளுக்கு தெரியும், நாம வெளிக்காட்ட மாட்டோம். ஒரு சிலர் வெளிக்காட்டுவாங்க, ஏன்னா அவங்கள லைஃப்ல எதை பத்தி கவலைப்படாம எப்பவுமே ஹாப்பியா இருக்க கேரட்ட. சோ இந்த தனிமைங்கிற ஒரு பயணத்தை நம்ம மை ஹீரோ டாடி சேனல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா சிங்கிளா இருக்கவங்களா என்ன பண்றேன்னு கேட்டா அந்த அந்த அண்ணனுக்காக நான் இந்த வீடியோ டெலிகேட் பண்றேங்க. அது மட்டும் இல்லாம இந்த தனிமைங்கிற பயணத்துல எல்லாத்தோட வாழ்க்கையும் என்ஜாய் ஃபுல்லாவும் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம நமக்குன்னு இருக்க அழகான ஃபேமிலி, நமக்குன்னு இருக்க அழகழகான ரிலேஷன்ஷிப்புக்கு நாம எப்பவுமே ட்ரூவா இருப்போம். அந்த ட்ரூனஸ் தான் நம்ம லைஃப்ல அம்மா ஜேபிஆர் மாதிரி எப்பவுமே ஜாலியா என்ஜாய் ஃபுல்லா இருக்கலாங்க. அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஒரு சூப்பர் ஹீரோ மேஜிக்கல் பர்சன் எல்லாத்தையும் இந்த இயர் 2020 நீங்க எல்லாரும் மீட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே பாசிட்டிவா யாருக்காக வீட்டு கொடுத்துறாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வந்தா அதை ரிஜெக்ட் பண்ணிருங்க. நெகட்டிவ் வரும்போதெல்லாம் தனிமையை தேடுங்க, பாசிட்டிவ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உங்க லைஃப்ல உங்களுக்கு நீங்க தான் ஹீரோ ஹீரோயின். மத்தபடி மத்தவங்க யாருமே கேர் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா சப்போர்ட் பண்ணட்டும், உங்களை டிஸ்கரேஜ் பண்றாங்களா பண்ணட்டுமே. நமக்கு என்ன, நம்ம லைஃப்ல நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குறோம். யார் என்ன சொன்னாலும் சரி நம்மளோட பயணத்தை நாம தடுக்க வேணாம். இன்னொரு சிலர் இருப்பாங்க பாருங்களே, நாம லைஃப்ல அச்சீவ் பண்ணணும் போவோம், ஆனா அவங்க போடுவாங்க பாருங்க மொக்க மொக்க அட்வைஸ். ஏ இந்த ஃபீல்டெல்லாம் செட்டே ஆகாது, நீ இதுல சர்வேலே பண்ண முடியாது, நீ சீக்கிரம் ஃபெயிலியர் ஆயிடுவ, உனக்குன்னு ஒரு அடையாளமே கிடைக்காது, நீ ஃபியூச்சர்ல செட்டிலே ஆக மாட்டேன்னு சொல்லுவான் பல பேரு. ஆனா நம்ம ஃபியூச்சர்ல நம்ம செட் ஆகணும்னா நம்ம மைண்ட் நம்ம கூட வேலை செய்யணுங்க. நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி நம்மள்ட்ட இருந்தாதான் நம்ம லைஃப் சூப்பரா செட்டில் ஆகும். அதனால உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குறக்கு நீங்க யார்கிட்டயும் உங்களோட இத திணிக்கணும்னு அவசியம் இல்லை, மத்தவங்க அவங்களோட அட்வைஸ திணிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்குன்னு ஒரு பயணம், அது எப்பவுமே சூப்பரா மேஜிக்கலா அமையுங்க. சோ இந்த தனிமைங்கிற பயணம் உங்க எல்லாத்தோட லைஃபையும் அழகான நினைவுகளோட கொண்டு செல்றக்கு உங்க ஜேபிஆர் ஜேபிஆரும் மா ஹீரோ டாடி சேனல் சார்பாகவும் இனிமையான சிங்கிள்ஸ் டேஸ் விசஸ் சொல்லிட்டு நான் இந்த வீடியோல இருந்து விடைபெற நேரம் வந்துருச்சு. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். ஆனா நீங்க மை ஹீரோ டாடி சேனல்ல எவ்வளோ கமெண்ட்ஸ் போடுறீங்களோ அதை பொறுத்து தானே உங்க ஜேபிஆர் இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கண்டிப்பா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல நான் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சா லைக் போடுங்க. அப்புறம் நான் பண்ற மிஸ்டேக்ஸ் நீங்க சொன்னாதானே நான் தெரிஞ்சுக்க முடியும். அப்பதானே என் லைஃப்ல எனக்குன்னு ஒரு அடையாளம், அதுல உங்க சப்போர்ட்ஸ் தேவைப்படும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மை ஹீரோ டாடி சேனல்ல உங்களோட சூப்பரான வேல்யூபிளான கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.